என்ன நடிக்கிற மூட்டை பூச்சியா? வேண்டாமா, அது இருக்கட்டும். அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் கண்ணை முடிச்சிட்டு இருக்கலாம். இப்படி போட்டு அடிக்கிறாரே, தாங்க முடியாதே. என்ன சொல்ற? தெரிஞ்சுதானே ஒரு மாத்து மருந்த கைக்குள்ள வச்சிருக்கேன்.
அவன் இறந்துட்டானா? இன்னும் ஒரு வாரம் ஆகலங்க. அவனை பழைக்க வைக்கிறதுக்குள்ள ஏ உயிர் போயிடும் இருக்க. அந்த ஒரு வாரத்தை ஒரு நாளாக்க முடியாதான். முடியாதுங்க. போகலாம். பாஸ் பாஸ் பாஸ். இவனுங்கடா எங்க வந்தா? இவன் நம்ம இடத்துல நுழைய பார்த்தாங்க, அடிச்சு பிடிச்சு தூக்கிட்டு வந்துட்டான். ஓஹோ, அப்போ குழவு பாக்குறதுக்கு உன்னை அனுப்பிச்சா? பேசுடா. டேய், உன்னையும் தெரியும், உன் எஜமானையும் தெரியும். கொண்டு போங்கடா இவனை ரூமுக்குள்ள. வாயம் கட்டி போட்டு பேசி பேசினா எப்படியா பேசுறது? டேய், நீ யோகியனா மாறிட்டதா சொன்ன இங்க ஏண்டா வந்த? சொல்றத பார்த்தா நீ இனி திருத்தல போடுறது. யோகியனா இருக்க முடியல இந்த உலகத்தை, எல்லாரும் ஏமாத்துறாங்க. அதனாலதான் பழைய வரைக்கும் போயிட்டேன். உங்ககிட்ட தான் ஒரு ரகசியம் பேசணும். பைதாமா கூடவே இருக்குமா? டேய், தூக்குங்கடா, கொண்டு வரேன். வர. என்ன ரகசியம் சொல்லுடா. ஒண்ணு இல்ல கண்ணு. டேய் டேய் டேய், எங்கிட்ட சொல்ற? ரகசியம்னு சொல்லி இருக்கிறேன், ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு எப்படிங்க சொல்றது? அதுவும் பொம்பளை புள்ள பக்கத்துல வச்சுக்கிட்டு. நான் நிழல போல கூடவே தான் இருப்பேன், சும்மா சொல்லுங்க. வெளிச்சம் இருந்தா தானே நிழலே விழும். இங்கே வெளிச்சம். சரி சொல்றேன். சொல்லு. இப்ப நம்ம ஒரு புதையல் எடுக்க போறோம். எங்க? சுடுகாட்டுல. கதையை அளக்குறையா? ஐயோ, உங்களுக்கு அசோக் தம்பி சேகர் தெரியுமா? திருட்டு பையனை பத்தி இங்க ஏண்டா பேச்சு? உங்களை பத்தி எங்க பேசிக்கிட்டு? தெரியுமான்னு கேட்டேன். பெரிய பிஎஸ் என்ன தெரியுமான்னு கேக்குறேன். சொல்லு. அசோக்கு தெரியாம அவங்க அப்பா ஒரு பெரிய புதையல புதைச்சு வச்சிருக்காரு. புதையலா? சேகர்களையே புதைச்சு வச்சிருக்காரு. 5 லட்சம் ரூபாய் தேரும். 5 லட்சம்? ஆமா, 5 லட்சம். ஆமா, மொத்தப்படாது. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோமே. டேப் ரெக்கார்டர் இருக்கு. இருக்கு. இது எடுக்கிற ரகசியம் பூரா இதுக்குள்ள இருக்கு. போடு போடு போடு. என்னடா இது? கட்டுக்கடகடா கட்டுக்கடகடா, ஒன்னும் புரியலையே. கஞ்சி பாஷை? கஞ்சி பாஷை யாருக்கு புரியும்? சாரதா பொண்ணு புரியும். உங்களுக்கு அந்த சாரதாவை தெரியுமா? எந்த சாரதா? அசோகம் செக்யூரிட்டி சாரதா. அவரா? நல்லா தெரியும் எனக்கு. அப்புறம் என்ன? அடியாளர்கள் தண்டத்துக்கான சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்க. புதைய நம்மளா குட்டியா எழுந்து தள்ளுங்களா அந்த கலவைய? தொந்தரவு பண்ணாதுடா. நல்ல பண்ணாச்சு. அசோகனுடைய உண்மையான செக்ரட்டரி ஆச்சு. சீக்கிரத்தை காப்பாத்துறவங்க தான் செக்ரட்டரி. இங்க வந்து நிரூபிக்காத, புரியுதா? கட்ட தூர நீங்க போலாம். என் எதுக்காக தூக்கிட்டு வர சொன்னீங்க? என்ன போற விடுங்க. சத்தம் போட. மதுரா, இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த டேப்ல கந்தி பாஷையில ஏதோ விஷயம் இருக்குது. அது என்னன்னு நீ சொல்லணும். பார்க்கலாம். கேள். சொல்றேன், எழுதிக்குங்க. நீங்க எழுதுங்க. பேனா. என்னடா பேனா இது? ஒழுகுது. ஐயோ, பாருங்க, நீங்க கைய இதுல தொடச்சுங்க, பேனாவை தலையில தொடச்சுங்க. சொல்லு 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 சொல்லு. வடமேற்கு. வடமேற்கு. சுடுகாடு. சுடுகாடு. ஏழாவது மேடை. ஏழாவது மேடை. 5 லட்சம். 5 லட்சம். பவுன். பவுன். வைரம். வைரம். என்ன பாட்டு வருது? அவ்வளவுதான் விஷயம். சரி, நீ வந்து வாய கட்டிட்டு பேசாம புறப்படு. அவ்வளவுதானா? சுடுகாடு, ஏழாவது மேடை, 5 லட்சம். சோழ தண்ணி தான் இங்கே சாவு. வேணா ஓவல்டின் குடிச்சுக்க. தவா போய் 2 ஓவல்டின், அப்படியே 2 சிகரெட் கொண்டா. 2 சிகரெட்டு எனக்கு தாண்டா, போடா. சும்மாவா சம்பளம் கொடுத்து வச்சிருக்கான். வீட்டுல பிடி, இங்க சிகரெட்டு. குடுக்கறவன் குடுக்கும்போது அனுபவிச்சா என்ன? உங்க டூப் தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆறாவ முட்டாரங்கள் எல்லாம் இப்படி டூப் அடிச்சுதான் ஏமாத்திரம். ஓசியிலே அனுபவிச்சுட்டு போறாமே. இப்படி நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலான்னு எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்த வேலைய பாருங்களேன். இன்னும் என்ன பாக்கணும்? கைதாவே சாமர்த்தியமா வாங்கியாச்சு. அது மாத்திரம் இல்ல, இவங்க பேசுற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. பத்தாதா? சமூக துரோகிய காட்டி கொடுத்தோங்கிற பெருமை நமக்கு தானே கிடைக்க போகுது. நகரப்படாத கொண்டுடுவேன்.
சாப்பிட்டு பேசாம இங்கே உட்கார்.